அனைவருக்கும் வணக்கம். உலகில் எவ்வளவோ வித்தியாசமான கண்ணை கவரக்கூடிய அழகான கட்டிடங்கள் பிரம்மாண்டமாகவும் அமைஞ்சிருக்கும். அவைகள் வந்து நம்மை பிரமிக்க வைக்கக்கூடியதாகவும் இருக்கும். அந்த மாதிரியான கட்டிடங்களில் ஒன்றான ஓப்ரா ஹவுஸ் பற்றிய சில தகவல்களை நாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ஓப்ரா ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்கோ தெரியுமா? ஆஸ்திரேலியாவில் சிட்னி நகர துறைமுகத்தின் அருகே அமைஞ்சிருக்கக்கூடியது தாங்க இந்த சிட்னி ஓப்ரா ஹவுஸ் ஆகும். இதில் வந்து பிரம்மாண்டமான கட்டிடத்தை மட்டும் கட்டியிருந்தால் அதை நம்ம ஆச்சரியமாக பார்க்குறோம் இல்லையா? இந்த பிரம்மாண்ட கட்டிடத்தை உருவாக்கின கலைஞனுக்கு நேர்ந்த சில அனுபவம் பற்றியும் நம்ம பார்க்கலாம் வாங்க. கலைஞர்கள் வந்து சரியான நேரத்தில் மதிக்கப்படுவதில்லை தான் சொல்லணும். இந்த ஓப்ரா ஹவுஸ் ஆனது 20th century சிறந்த கட்டுமானங்களில் ஒன்றாகவும் அமைஞ்சிருக்கு. கட்டிட வடிவமைப்பின் சிறப்பையும் எழிலையும் எடுத்தியம்பும் கூடிய கட்டிடமாகவும் ஒரு நகரத்தின் அடையாளம் என்றும் சொல்லலாமா இல்லைங்க, ஒரு நாட்டின் அடையாளம் சொன்னால் நல்லா இருக்குமா இல்லைங்க, ஒரு கண்டத்தின் அடையாளமாக சொன்னால் தான் நல்லா இருக்கும். ஆமாங்க, ஆஸ்திரேலிய கண்டத்தின் அடையாளம் தான் இந்த சிட்னி ஓப்ரா ஹவுஸ். இந்த கட்டிடம் உருவான கதையை நாம் இப்போ பார்க்கலாம். 1954 சிட்னியில் கூடுதலாக மக்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் வசதியாக 3000 பேர் அமரக்கூடிய அளவில் ஒரு அரங்கமும் 1200 பேர் அமரக்கூடிய வகையில் மற்றொரு அரங்கமும் அங்கே தேவைப்பட்டதாம். அப்போது இந்த கட்டிடங்களை கட்டுவதற்கு கட்டிட வடிவமைப்பு போட்டி அறிவிக்கப்பட்டதா? போட்டி அறிவிக்கப்பட்டது நம்ம கலைத்திறமையை காட்டணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கலந்துக்கிட்டவங்க தான் இந்த கட்டிட வடிவமைப்பாளர்கள். 32 233 விண்ணப்பங்கள் வந்து குவிஞ்சிருக்கான். இதனுடைய முடிவு வந்து எப்போ வெளியிட்டாங்கன்னா 1957 தான் வெளியாச்சம். இதனுடைய வெற்றியாளர் யார் அறிவிக்கப்பட்டாங்க அப்படின்னு எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு பார்த்தோம்னா டென்மார்க் நாட்டை சேர்ந்த ஜான் உட்சன் என்பவர் தாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. கட்டிட வடிவமைப்பில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தாராம் உட்சன். அதனால் அவர் என்ன பண்ணார்னா இந்த கட்டிடத்தை எந்த மாதிரி வடிவமைக்கலாம், அதை நிர்மாணிக்கலாம் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் ஒரு ஆரஞ்சு பழத்தோட தோலை உரித்ததும் கிடைச்ச ஐடியா தாங்க இந்த சிட்னி ஓப்ரா அரங்கின் தனித்தனியாக காட்சியளிக்கக்கூடிய சிப்பி போன்ற 14 மேற்கூரையில் ஒன்று சேர்த்தால் ஒரு கோலம் போல உருவாகவாம். அவ்வளவு தெளிவான நுணுக்கமாக கட்டிட தொழில்நுட்பமும் கலை அம்சமும் கொண்டது தான் இந்த அரங்கின் கட்டுமான பணிகள். நடந்து கொண்டிருந்த வேளையில் 1965 நியூ சவுத் வேல்ஸில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த ஆட்சி மாறியதும் உட்சனுக்கு அரசு தரப்பிலிருந்து ஆதரவு ரொம்பவே குறைஞ்சி போனது. கலைஞர்கள் மதிக்கப்படுவதில் சொன்னோம் இல்லையா, அதே தாங்க இந்த கட்டிடம் கட்டுவதற்கு போதுமான நிதியும் ஒதுக்கப்படவில்லையா. இவருடைய வடிவமைப்பு பற்றி தவறான கருத்துக்களும் கேலி விமர்சனங்கள் எல்லாமே சந்திக்க நேர்ந்திருக்கு. இந்த கட்டிட பணியிலிருந்து உட்சனை 1966 விலக செஞ்சுருக்காங்க. சிட்னியை விட்டு வெளியேறிய அவர் இனி ஆஸ்திரேலிய பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்ற முடிவோடு தன்னுடைய தாய் நாடான டென்மார்க் அவர் திரும்பி போயிட்டார். கட்டிடத்தின் வெளி நிர்மாண வேலைகள் முடியும் தருவாயில் இருந்திருக்கு. அதுவரை ஆன செலவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா $30 million. உள்ளரங்குகளுடைய மூல வரைபடத்திலிருந்து பல மாற்றங்கள் செய்யப்பட்டு நிறைய கட்டி முடிச்சிட்டாங்களா, ஆனால் அது கணக்கெடுப்பின்படி பார்த்தோம்னா கட்டிடத்தின் ஒட்டுமொத்த செலவானது $103 million ஆனது. ஓப்ரா ஹவுஸ் ஆனது 1973 முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு எலிசபெத் மகாராணியின் கையால் திறந்து வைக்கப்பட்டதான். கட்டிட வடிவமைப்பாளரான ஜான் உட்சனுக்கு அழைப்பு எதுவுமே அனுப்பப்படவும் இல்லையா. நிகழ்ச்சிகளில் அவரோட பெயரை எந்த இடத்துலையும் உச்சரிக்கவும் இல்லையா. இதை விட ஒரு கலைஞனை அவமானப்படுத்த முடியாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. எந்த கட்டிட வடிவமைப்பாளர் அவங்க உதாசீனப்படுத்தி வெளியில் அனுப்புனாங்களோ அதே கலைஞனை வந்து அவங்க வந்து 30 பிறகு உள்ளரங்க வடிவமைப்பில் சில மாறுதல்கள் தேவைக்காக உட்சனை அவங்க வந்து உரிய மரியாதையும் மதிப்பும் அளித்து அவரை அழைச்சிருக்காங்க. ஆனால் உட்சன் என்ன பண்ணாங்க பார்த்தோம்னா, என்னை கட்டிட திறப்பு விழாவுக்கும் அழைக்கலை, நான் ஏன் மறுபடியும் வரணும் அப்படின்னு எந்த கேள்வியும் கேட்காம அவங்களோட அழைப்பையும் அவர் வந்து மறுக்கலையாம். என்ன பண்ணார்னா, நான் ஆஸ்திரேலியா பக்கம் போக மாட்டேன் சொல்லிட்டார் இல்லையா, ஆனால் 30 கழித்து கூப்பிட்டதும் சமாதானமாகி போயிருப்பாரோ அப்படின்னு கேள்வி எழும் இல்லையா. ஆனால் அவர் என்ன பண்ணார்னா அதற்கு நேர்மாறாக நேரடியாக அவர் சிட்னிக்கு போகாமல் தன்னுடைய மகனான ஜான் உட்சன் மூலம் சிட்னி ஓப்ராவில் தன்னுடைய திறமையை அவர் தன் மகன் மூலமாக நிரூபிச்சிருந்தார்.
அந்த கட்டிடத்தில் உள்ள அரங்கு வேலைகளும் நல்லாவே முடிஞ்சிருக்கு. ஓப்ர அரங்கில் பார்த்தோம்னா பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், கருத்தரங்குகளும் நடைபெறும் வகையில் தான் அரங்குகளும் அமைஞ்சிருக்கு. இந்த அரங்கின மேல் குறைகள் பார்த்தோம்னா சூரிய ஒளியை அழகாகவே பிரதிபலிக்கும் வடிவில் தான் அமைக்கப்பட்டிருக்குதான். சிட்னியில் வருடந்தோறும் விவித் ஒலி திருவிழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுமா? அப்போது நடைபெறக்கூடிய திருவிழாவில் இந்த ஓப்ரா கட்டிடமானது வர்ண ஜாலத்தோடு ஒளியில் ஜொலி ஜொலிக்குமா, பார்ப்பவர்கள் கண்களிலும் கவரக்கூடியதாகவே இருக்கும். இந்த அரங்கத்திற்கு வருடந்தோறும் 75 லட்சத்திற்கும் குறையாமல் மக்கள் வந்து போவார்களா? 2007 ஜூன் மாதம் யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னமாகவே இது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இந்த கட்டிடத்தின் விசேஷ அம்சம் பார்த்தோம்னா கான்கிரீட்டால் பிரம்மாண்ட சிப்பி வடிவ அமைப்பு தாங்க சொல்லலாம். இந்த கட்டிடத்தின் கூரை பகுதியானது இது தாங்க உலகிலேயே மிகவும் கனமானவை அப்படின்னு கூறப்படுகிறது. வருடந்தோறும் மிக சிறந்த கட்டிட வடிவமைப்பு கலைஞர்களை தேர்ந்தெடுத்து பரிசு வழங்கி சிறப்பிக்குமா பிரிட்ஸ்கர் என்ற குழுவானது. இது பார்த்தோம்னா 2003 ஜான் உட்சனுக்கு பரிசு வழங்கி கௌரவிச்சது என்பது குறிப்பிடத்தக்கதாக சொல்லலாம். இவ்வளவு உயரமாகவும் உறுதியாகவும் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஓப்ரா அரங்கை வடிவமைத்த ஜான் உட்சன் தன்னுடைய இறுதி காலம் வரை அந்த ஓப்ரா அரங்கை அவர் பார்க்காமலேயே தன்னுடைய 90வது வயதில் அவர் மறைந்தார். இந்த பகுதி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி வரும் நாட்களில் பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இயற்கையை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.